இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நம்ம நாச்சா டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நாச்சா டீசரில் பாலா தெறிக்க விட்டுருக்காரு, சொல்லவே தேவையில்லை. லாஸ்ட்டு படமும் அவருக்கு பிஃபோர் படமும் பார்த்திங்கன்னா ஒரு பிதா மகன் ஒரு மாபெரும் வெற்றி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவி பிரகாஷையும் அவர் தலையை செதுக்கி செதுக்கி வச்சிருக்காரு. ஜீவி பிரகாஷை பார்த்தீங்கன்னா பிதா மகனில் எப்படி நம்ம விக்ரமை பார்த்தோமோ அதேமாரி செதுக்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிகாவை எந்த ஆங்கிளில் காமிக்க முடியுமோ அந்த ஆங்கிளில் டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. ஒரு சைடு பார்த்தோன்னா ஒரு போல்டான கேரக்டர், ஒரு போலீஸ், அவங்கள மாதிரி ஒரு போலீஸே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், ஒரு வண்டி ப்ளே பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பப்பாங்கான கேரக்டர், ஒரு பொட்டு வச்சுட்டு டீசெண்டாக ஒரு சாரி கட்டிட்டு அந்த மாதிரி இதுவும் காமிக்கிறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பாலா ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம மியூசிக் பற்றி பார்த்தீங்கன்னா கேட்கவே தேவையில்லை. நம்ம இளையராஜா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரோட மியூசிக் ஆட்ஸ்அப்பாக இருக்கும். இந்த படத்தில் நம்ம தமிழ் சினிமாவை திரும்ப ஆகிற அளவுக்கு கண்டிப்பாக அவர் ஏதாவது பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக் எப்போ வரும் நான் காத்துட்ருக்கேன். அதோட மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிகா கடைசியில் என்னப்பா அது சொல்லக்கூடாதுப்பா, வேணாங்க நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் போய் டீசரை பாருங்கள். சே அப்படியா பயலிய. சும்மா வீடியோ பார்த்தோமா போனோமா இருக்கக்கூடாது. அந்த ட்ரீசருக்குள்ளே என்ன இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம், அது உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.